வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கோயம்புத்தூர் மாநகரைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் சி ஆர் வாசுதேவன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமைப்படுகிறேன். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய இளமை காலத்து படிப்புகள்லாம் எங்கெங்கே படித்தீங்க? நான் படித்தது சுண்டப்பாளையம் கவர்மெண்ட் ஹைஸ்கூலில் படித்தேன். அப்புறம் பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் முடித்தேன். அதுக்கப்புறம் வேலை செஞ்சுட்டு எம்பிஏ பார்ட் டைமில் பண்ணேன். ஓ, வேலையும் செஞ்சுட்டு பார்ட் டைம் பார்ட் டைமில் ரைட். அதுக்கப்புறம் முதல்ல எங்கே போய் வேலைக்கு செஞ்சீங்க? முதல்ல கேரளாவில் ஒரு கேபிள் கம்பெனியில் ஒர்க் பண்ண ஒரு 1 இயர் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக. நீங்கள் படித்த படிப்பு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். ஆமாம். உங்களுடைய அதிகமான ஆர்வத்தினால அந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வந்து டெக்ஸ்டைலை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்ட். நீங்கள் ஜாயின் பண்ணது ஒரு இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வைஸ் பிரசிடென்ட் லெவலுக்கு வந்தீங்க. நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 17 வருடம் அங்கே வேலை செஞ்சிருக்கீங்க. ஆமாம், 2000 வருஷம் வரைக்கும் வேலை செஞ்சேன். 2000 வரைக்கும் வேலை செஞ்சு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியராக இருந்தவங்க ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்டைல் தொழிலை பற்றி படிக்காத ஒன்றை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் படித்ததை விட அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிற படிப்பு அதிக நாலேஜபிளாக இருக்கும். ஆமாம், அதில் தான் ஷைன் பண்ண முடியும். ஓகே. அப்போது ஒரு தொழில் பற்றி நம்ம ஆரம்பிக்கணும் பண்ணால் படிப்பறிவு தேவையில்லை, அனுபவம் இருந்தால் போதும். படிப்பறிவுங்கிறது வந்து நாலேஜை கெயின் பண்ணுறதுக்கு, பட்டு ஒரு தொழிலை பற்றி தெரிஞ்சு மேலே வரணும்னா ஆர்வம் தான் வேணும். அந்த ஆர்வம் இருந்தால் தொழிலதிபர்கள் இன்னைக்கு படிக்காமே தொழிலதிபாக இருக்காங்க. ஓகே. அப்போ இந்த ஊரில் ஜிடி நாயுடு மாதிரி எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனல் தொழில் பண்றவங்க, லாயர், டாக்டர், ஒரு ரிசர்ச் ஸ்காலர், அவங்களுக்கு மட்டும்தான் அது சம்பந்தமான படிப்பு தேவை. மற்றபடி ஒரு தொழில் செய்யறதுக்கு ஆர்வம் தான் அடித்தளம். படிப்புங்கிறது அதுக்கு மேல கட்டுற ஒரு பில்டிங். இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்கு, ஒரு ஒரு இன்ஜினியர் முடிச்சிட்டீங்க, இந்த ஆர்வம் உங்களை அறியாமல் வந்ததுக்கு இந்த கம்ம சமுதாயத்தில் பிறந்ததுனால வந்ததா? அப்படி சொல்ல முடியாதுங்க. கம்ம சமுதாயம் மட்டும் இல்லை, ஆனால் கம்ம சமுதாயம் ஆண்டர்பிரனர்ஷிப் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா நம்ம ஊரை விட்டு ஊரை வந்து இந்த ஊரில் செட்டில் ஆயிருக்கோம். ஸோ இந்த ஊரை நம்ம மேலே வரணும், இங்கே இருக்கிற குடிமக்களை விட நம்ம ஒரு படி மேலே இருக்கணும்னா, விரைவாக வரணும்னா தொழிலில் முன்னேற்றம் அடைகிறது தான் வழி. படிப்புலையோ தொழிலையோ நம்ம மற்றவங்களோட ஒரு படி மேலே இருக்கணுங்கிறது இந்த கம்ம சமுதாயத்துக்கு ஒரு இது இருக்குது. முன்னோர்கள்லாம் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, அதுக்கான அடித்தளம் போட்டிருக்காங்க. ஸோ அது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி. அப்போ அந்த முன்னோர்கள் நமக்கு நல்ல, நம்ம நல்லா வளர்கிறதுக்கு தேவையான ஃபவுண்டேஷன் போட்டு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக. ரைட். இப்போ அதுக்கப்புறம் என்னையா தொழில் செய்கிறீங்க? என்னோட மனைவி ஒரு டாக்டர். சரி. ஸோ அவங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க. நானும் வெளியே வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கிற ஆர்வம், நான் அப்போ சின்ன சின்ன தொழிலாக பண்ணிட்டு இருந்தேன். பெரிய அளவில் பண்ணணும்னு ஒரு மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஒன்று 2000 வருஷத்தில் ஆரம்பித்தோம். சரி. மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன்னா அது என்ன? அதாவது அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூகே அந்த மாதிரி ரொம்ப டெவலப்டு கண்ட்ரீஸில் டாக்டர்ஸ் பேஷண்ட்டை பார்க்கும்போது அது எல்லாம் வந்து இன்சூரன்ஸ் மூலமா தான் அவங்களுக்கு பேமெண்ட் போகும். ஹாஸ்பிட்டலுக்கோ சம்பளம், அந்த ஆஸ்பத்திரி சம்பளம் எல்லாம். ஆமாம், அது இன்சூரன்ஸ் கம்பெனியில் தான் அந்த பேஷண்ட்டை பார்க்கக்கூடிய மருத்துவ செலவு இன்சூரன்ஸ் கம்பெனி தான் கொடுக்கும். ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு இந்த ஹாஸ்பிட்டலோ இந்த டாக்டரோ ஒரு ரெக்கார்டு கிரியேட் பண்ணணும். நான் இந்த பேஷண்ட்டை இன்றைக்கி தேதியில் பார்த்தேன், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருந்தது, அவங்களுடைய ஹிஸ்ட்ரி இது, இந்த மெடிசன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு. இது ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது, இதை வச்சு அவங்க நாளைக்கு லீகலாக மெடிக்கல் ஏதாவது தப்பான ஒரு முடிவு கொடுத்துட்டாங்கன்னா லீகலாக ப்ரொசீட் பண்ணுறதுக்கும் ஒரு ரெக்கார்டு வேணும். டாக்டர் அண்ட் ஹாஸ்பிட்டல் சைடில் அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கும் அந்த ரெக்கார்டு தேவை. ஸோ டாக்டர் வந்து அங்கே ஒரு பெரிய ஒரு படிப்பு படித்து நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய தொழில் இந்த நாடுகளில். அவங்க உட்காந்து இதை சொல்கிறத எழுதி கையெழுத்து போட்டு கொடுக்கறதுக்கான டைமில் இன்னொரு 10 பேஷண்ட்டை பார்த்துடலாம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அந்த பார்க்கக்கூடிய மருத்துவ ஹிஸ்ட்ரியை அப்போவோ அல்லது அது முடித்ததுக்கப்புறமோ ஃபோனில் அல்லது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் நமக்கு வரும் த்ரூ சர்வர் மூலிமா, இன்டர்நெட் மூலிமா. அதை நம்ம இங்கே இருக்கிற ட்ரெயினிஸ் அல்லது எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்த ட்ரைனிங்கை வச்சு அவங்க அதை கேட்டு அதை டைப் பண்ணுவாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷனுங்கிறது வாய்ஸ் டு டெக்ஸ்ட். அதை பண்ணி
அதான் அந்த பண்ண ஃபைலை நமக்கு ப்ரூஃப் ரீட் பண்ணி இங்கே இருக்கிற டாக்டர்ஸ், இப்போ இந்த உதாரணத்துக்கு என்னோடய ஒய்ஃப், அவங்க ஃபைனலாக ப்ரூஃப் ரீட் பண்ணி அதில் இருக்கிற தப்புக தவறுகள்லாம் சரி பண்ணி அதை இங்கிருந்து அவங்களுக்கு அனுப்புவோம். இதில் என்ன நமக்கு அட்வான்டேஜ், இந்தியாவில் இந்த தொழில் வளர்றது காரணம்னா நமக்கும் அமெரிக்காவுக்கும் சுமார் 10 மணிலிருந்து 12 மணி நேரம் கேப். ஸோ அவங்க பகலில் பார்த்த பேஷண்ட்டை ஈவினிங் அவங்க எல்லாம் பேஷண்ட்டை பார்த்து முடிக்கும்போது அவங்க தூங்க போகிறப்ப நம்ம எந்திரிச்சிருவோம் காலைல 6 மணி. அப்போ நம்ம பகலில் தொழில் செய்ய வேலை செஞ்சு இதெல்லாம் செய்ய பண்ணும்போது அவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்மளுடைய டெக்ஸ்ட்டு டிரான்ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கும், அவங்க அதை ஒரு தடவை பார்த்து சைன் பண்ணி அடுத்த நாள் கொடுத்துடலாம். இதனால் அந்த தொழில் பெரும் வளர்ச்சி வந்தது. இப்போ இந்த தொழில் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பிகாஸ் ஆஃப் வாய்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன், இஎம்ஆர் அப்படி நிறைய இதில் வர முன்னேற்றங்கள் கொஞ்சம் கம்மி டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டில். பட் இருந்தாலும் அந்த தொழில் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. இது வந்து இப்போ இந்த தொழிலை வந்து உங்க மனைவிட்டு ஒப்படைச்சிட்டீங்க? ஆமா, அவங்க பாத்துக்கிறாங்க, அவங்க சம்பந்தப்பட்ட தொழில், நான் மேற்பார்வை மாதிரி ஃபைனான்ஸ் அது மட்டும். உங்க சம்பந்தப்பட்ட தொழில் என்னென்ன செய்றீங்க? நான் வந்து பேசிக்கலி எலக்ட்ரிக் இன்ஜினியர் இருக்கிறதுனால எனக்கு இந்த பவர் சேவிங் அல்லது எனர்ஜி சேவிங்கிற கான்செப்ட் ரொம்ப பிடித்தமான சப்ஜெக்ட். ஏன்னா நான் என்ன எதிர்பார்க்கறதுன்னா, நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதை விட யூஸ் பண்ற எனர்ஜியை சேவ் பண்றது தான் முதன்மை. அதில் ரெண்டு அட்வான்டேஜ், ஒன்று செலவு கம்மி. ஒரு கிலோவாட்டை ப்ரொடியூஸ் பண்ணோன்னா 5 ரூபா ஆகுதுன்னா அதை சேவ் பண்ணுறதுக்கு 1 ரூபா தான் ஆகுது. 5 மடங்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணணும், ஒன்று. ரெண்டாவது, எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணும்போது நேச்சுரல் ரிசோர்ஸஸ் நம்ம அழிச்சு தான் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஆனால் சேவ் பண்ணும்போது நாட் ஓன்லி சேவிங் காஸ்ட்டு, பட் யூ ஆர் ஆல்சோ சேவிங் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ இந்த தொழிலில் நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பண்ணும்போது எனக்கு ஒருவருடைய நட்பு கிடைச்சது அமெரிக்காவில். அங்கே இருந்து ஒரு ஏர் கண்டிஷனர்ஸ் அண்ட் சில்லர்ஸுக்கு எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட், அதுக்கு பேர் ஆர்டிக் மாஸ்டர்னு அமெரிக்காவில் இருந்து, அது ஒரு இன்டர்நேஷ்னலி பேட்டன்டட் எக்யூப்மெண்ட்டு. அந்த எக்யூப்மெண்ட்டை வாங்கி அதான் ஏர் கண்டிஷனரில் மாட்டினால் 20% ரன்னிங் காஸ்ட் எனர்ஜி சேவிங் மாஸ்டர். அந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வாங்கி ஒரு ஏர் கண்டிஷனில் மாட்டினோம்னா ஏற்கனவே ஆன செலவில் விட 20% கரண்ட் கன்சம்ஷன் குறையுது. காரணம், இதில் நீங்கள் இன்வால்வ் ஆனதுக்கு நீங்கள் பேசிக்கலி ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், அதுவும் ஒரு காரணம். ரெண்டாவது, நான் முதலே சொன்ன மாதிரி ஆர்வம், நம்ம எதில் ஆர்வம், எனக்கு எனர்ஜி சேவ் பண்ணி கண்டுபிடிக்கல ஆர்வம். அடுத்தது எல்இடி அப்படின்னு ஒரு டெக்னாலஜி, அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒன்று. அதில் ஒரு 50% இருக்கிற நார்மல் லைட்டை விட மினிமம் 50% எனர்ஜி சேவ் பண்ணலாம். இப்போ எல்இடி பல்பில் நார்மல் பல்பை விட 50% செலவு மிச்சப்படுத்தலாம். கரண்ட்டும் அதிகம், வெளிச்சமும் அதிகமாக கிடைக்கும். வெளிச்சம் அந்த அளவு அல்லது அதை விட அதிகமாக கொடுத்துட்டு 40%-50% எனர்ஜி கன்சம்ஷனை குறைக்கலாம். ரைட். அந்த ஆர்டிக் மாஸ்டர் முதல்ல முதல்ல நீங்கள் வந்து ஒரு ஏசிக்கு தான் மாட்டினீங்க. ஆமாம். அதுக்கப்புறம் அதனுடைய வளர்ச்சி எவ்வளவு தூரம் வந்தது? முதல் முதல்ல நம்மளுடைய பிபிஓ கம்பெனி, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் கம்பெனியில் மாற்றி ட்ரையல் பார்த்தோம். சரி. 2010 வருஷத்தில் சரி, 2000 to 2010 வரைக்கும் மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் நல்ல தொழில் போயிட்டுருக்கு. இப்போ கொஞ்சம் ஒரு அளவுக்கு இருக்குது. 2010 இந்த டெக்னாலஜி வந்தோம்னா நம்ம ட்ரையல் பார்த்து இதில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்குன்னு சொல்லி, சரி இது இந்தியாவிலையும் மிடில் ஈஸ்டில் இது நிறைய டிமாண்ட் இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக ஏர் கண்டிஷனர் 24 hours 365 days ஓட்டுவாங்க அதிகமாக. ஸோ நம்ம உஷ்ணா எங்கே அதிகமான கண்ட்ரி இருக்குது இந்தியா மாதிரி, இந்தியா விட அதிகமாக இருக்கிற கண்ட்ரியில் பண்ணலான்னு துபாயில் ஒரு ஆஃபீஸ் ஆரம்பித்து அங்கே கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸு, பெரிய பெரிய சில்லர்ஸு, கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸில் பண்ணி இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். அப்போது இந்த கரண்ட் செலவு உற்பத்தி பண்ணுறதை விட அந்த உற்பத்தி பண்ணுற செலவு 5 மடங்கு ஆகுதுன்னா அதில் எனர்ஜி சேவ் பண்ணுறதுல ஒரு 20% மிச்சமாகுது. எனர்ஜி உற்பத்தி பண்றதுக்கு 5 மடங்கான செலவு இன்வெஸ்ட் பண்ணணும், பிளஸ் அந்த எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ற எக்யூப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கான ரா மெட்டீரியலை ஃபீட் பண்ணணும், அதை கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணணும். இது இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸை ஹார்னஸ் பண்ணி தான் அதை பண்ண முடியும். ஆனால் எனர்ஜியை சேவ் பண்ணுறங்கிறது இருக்கிற எனர்ஜி ப்ரொடியூசிங் எக்யூப்மெண்ட்டை நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு எனர்ஜியை சேவ் பண்ணால் ஒன்று எனர்ஜி சேவ் பண்ணுற காஸ்ட்டும் கம்மியாகுது, ரெண்டாவது இந்த நேச்சுரல் ரிசோர்ஸையும் நம்ம சேவ் பண்ணுற மாதிரி ஆகுது. என்னோட நாலேஜை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஃபர்தர் எனர்ஜி ப்ரொடக்ஷன் நமக்கு தேவைங்கிறத விட ஃபர்தர் எனர்ஜி சேவிங்கிறது தான் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி. இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்லையும் எனர்ஜி சேவ் பண்ணி முடிச்சுட்டு எனர்ஜி 10 லேன்னு தேவைப்பட்டால் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணலாம். எல்லா நாடும் இன்க்ளூடிங் இந்தியா, இந்தியா ஒரு புவர் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது, டெவலப்டு கண்ட்ரி. இதில் எனர்ஜியை சேவ் பண்ணுற டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டு அடுத்தது எனர்ஜி ப்ரொடக்ஷன் டெக்னாலஜிக்கு போகலாம். ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சு எனர்ஜியை வீணாக செலவு
செலவழிக்கிறது நம்ம அதிகம். ஒரு லைட்டை வந்து டைம் ஆஃப் பண்ணுறதில்ல, இப்போ ஒரு சென்சர் போட்டு பகலில் மட்டும் லைட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நைட்டில் மட்டும் போட்டுக்கலாம், ஸ்ட்ரீட் லைட்டில் அதை பண்ணலாம், இல்லைனா அது பகல்லையே லைட் எரிஞ்சிட்ருக்கு. ஏர் கண்டிஷனர் தேவையில்லாமல் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணி வைக்கிறோம், நம்ம வெளியே போகும்போது ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுறோம். ஸோ இது எல்லாம் முதல்ல சேவ் பண்ணி வீணாக போகிற எலக்ட்ரிசிட்டி சேவ் பண்ணுறது ஒன்று. அதுக்கு பேர் எனர்ஜி கன்சர்வேஷன், முதல்ல கன்சர்வேஷன், அடுத்தது எஃபிஷியன்சி, வாங்குகிற எக்யூப்மெண்ட்டு எனர்ஜி எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டோம்னா அதில் சேவ் பண்ணிவிட்டு இதையெல்லாம் நம்ம நிறைய வரைஞ்சிட்டோம் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது எனர்ஜி ப்ரொடக்ஷன் மெத்தடாலஜிக்கு போகலாம். எனர்ஜி ப்ரொடக்ஷனை போய் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால், ஒரு பக்கம் தண்ணி பைப்பில் இருந்து பக்கெட்டில் விழுகுது, ஒரு பக்கம் தண்ணி ஓட்ட பைப் பக்கெட்டில் இருக்கிற பைப்பில் வீணாயிட்டு இருக்க மாதிரி, முதல்ல ஓட்டையை அடைச்சிக்கிட்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சா தண்ணீர் நிரம்பும். இப்போ வேஸ்ட்டாக எனர்ஜி போய்கிட்டு இருக்கு, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இது என்னோட போகிற எனர்ஜியை கட் பண்ணிட்டோம்னா, முதல்ல அந்த ஓட்டை அடைச்சிடணும், அடைச்சிட்டு தண்ணியை ஃபில்லப் பண்ணால் தண்ணி ஃபில்லப் பண்ணுறது எனர்ஜி ப்ரொடக்ஷன் தேவை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ எனர்ஜி ப்ரொடக்ஷனுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு மினிமம் 50% குறைக்கலாம் எனர்ஜி சேவிங் பண்ணால். அப்போது அந்த சர்வதேச பேட்டன் பெற்ற அந்த ஆர்டிக் மாஸ்டர் அந்த எக்யூப்மெண்ட்டு உலக அளவில் அந்த ஆர்டிக் மாஸ்டர் ஒன்று தான் பெரிய லெவலில் சேல்ஸ் ஆகுது. நிறைய டெக்னாலஜி இருக்குங்க ஏர் கண்டிஷனரில், ஆனால் இது ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜியில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த எக்யூப்மெண்ட்டுக்கு ஒரு மெயின்டெனன்ஸோ ஸ்பேர் பார்ட்ஸோ தேவையில்லை, கன்சிஸ்டண்ட்டாக அந்த சேவிங் கொடுக்குது, அதனால் செலவு கம்மி, இவங்கனால சேவ் பண்ண முடியுது. தொடர்ச்சியாக இந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணியிருக்கோம். கண்டினியூஸாக கொடுக்குறாங்க, அப்பப்போ டெக்னாலஜி டெவலப் பண்ணிக்கிடுறாங்க. இல்லை, அதில் வர டெக்னாலஜி டெவலப் பண்ணுறாங்க. இந்த ஆர்டிக் மாஸ்டர் தவிர வேறு நிறைய டெக்னாலஜி இருக்குது. ஆனால் இந்த ஆர்டிக் மாஸ்டர் டெக்னாலஜியில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து மெயின்டெனன்ஸோ ஸ்பேர் பார்ட்ஸோ தேவையில்லை. ஒரு தடவை மாட்டியாச்சுன்னா அது 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷத்துக்கு தொடர்ச்சியாக என்ன செய்யும். ரைட். அப்போ அந்த ஆர்டிக் மாஸ்டர் அமெரிக்காவில் பேட்டர்ன் பண்ணி வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறாங்க, அதில் அதிகமான அளவு சர்வதேச அளவில் அதிகமாக வாங்கி விற்கிற ஒரே ஒரு ஸ்தாபனம் உங்கள் ஸ்தாபனம் தானே? ஆமாம், இது வரைக்கும் இது 10 வருஷமாக நம்ம வாங்குறதுல நம்ம முன்னணி. சர்வதேச அளவில் நீங்கள் முதல் ஸ்தாபனமாக இருக்கிறீங்க. உற்பத்தி பண்ணுறதுல கிட்டத்தட்ட ஒரு 90%-95% நீங்கள் வாங்கிடுறீங்க. அதை வந்து அந்த 95% உலகளாவில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. மெயினாக மிடில் ஈஸ்ட், இந்தியா, சவுத் ஈஸ்டர்ன் ஏஷியா, சிங்கப்பூர், மலேசியா, இந்த மாதிரி கண்ட்ரியில் மட்டும் முஸ்லீம் எங்கெங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ கொடுக்குறீங்க. இந்த ஒரு இண்டஸ்ட்ரீஸ் தவிர அடுத்து வேறு என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ் பண்ணுறீங்க? டெக்ஸ்டைல் மில் ஒன்று வச்சுருக்கோம். சரி, அதில் மாஃபியான் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அது ஃபுல்லாக அமெரிக்கா. இந்த மாஃபியாங்கிறது என்ன? இப்போது நம்ம இப்போ சமீபத்தில் இந்தியாவில் பாப்புலர் ஆகிட்டுருக்கு. முன்னாடி நம்ம ஒரு துணியை வச்சு ஃப்ளோரெல்லாம் தொடச்சிட்டு இருந்தோம், இப்போ வந்து மாப் அப்படிங்கிற ஒரு நூலில் பண்ண ஒரு மாப்புங்கிற வச்சு அந்த துடைப்பத்தை வச்சு துடைக்கிறோம். இது இந்தியாவில் வளர்கிறதுக்கான காரணம் மொசைக்கு மார்பிள் ஃப்ளோரிங் எல்லாம் வந்ததுனால துடைக்கிறதுக்கு ஈஸி, நின்றுட்டு துடைச்சிடலாம் அப்படின்ட்டு. இது மேலை நாடுகள்லாம் ஒரு 40-50 வருஷமாக இருக்குது. ஸோ இதை ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியாவுக்கும் நம்ம எக்ஸ்போர்ட் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுறோம். அப்போ இந்திய லெவலில் நீங்கள் தான் இதை முதல்ல முதல்ல உற்பத்தி பண்ணுறீங்க? இல்லை, இல்லை, நிறையா பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் சொல்லக்கூடிய விலை அளவில் ஒரு 1 of the top yarn ப்ரொடக்ஷன், அங்கே நல்ல குவாலிட்டியோடு தயார் பண்ணுவோம். ரைட், இது 100% இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். 100% வெளிநாடுகளுக்கு தான் அனுப்புகிறீங்க? ஆமாம். ரைட், இதுக்கு அடுத்து வேறு என்ன தொழில் பண்ணுறீங்க? இப்போது நம்ம இந்த எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட், டெக்ஸ்டைல் தவிர, ஹெல்த் கேர், பிபிஓ, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் தவிர, ஃபவுண்ட்ரி எக்யூப்மெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிக் எக்யூப்மெண்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃபவுண்ட்ரி ஆட்டோமைஸ் பண்ணுறதுக்கும் புதுசாக ஃபவுண்ட்ரி போடுறதுக்கும் நானும் என்னுடைய சகோதரர் பிரதர் மூலியமாக அந்த தொழில் பண்ணுறோம். சரி, இப்போ இவ்வளவு தொழிலையும் கவனம் செலுத்துறதுக்கு உங்கள் உடன் பிறந்த பிரதர் ஒத்துழைக்கிறார். பிரதர், மனைவி, அவங்களுடைய ஒத்துழைப்பில் தான் உங்கள் மனைவி இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உங்கள் பிரதர் இவங்க உங்கள் ரெண்டு பேருக்கும் பக்கபலமாக இருக்கிறது யார்? நீங்கள் ரெண்டு பேரும் நிறைய தொழில் வச்சுருக்கிறீங்களே, ரெண்டு இண்டிவிஜுவலும் கவனிக்க முடியாத நேரத்தில் வேறு யார் பார்த்துக்கிடுறாங்க? அந்த ரெண்டு பேரும் தொழிலே போதும், மனைவி பாதி சமயம் எடுத்துக்கிறதுனால, பிரதரும் மற்ற வேலை பண்ணிக்கிறனால இது சமாளிக்க முடியுது. எனக்கு இது ஒரு தொழில் இவ்வளோ கஷ்டமான வேலையாக தெரியல. இன்னும் 2-3 தொழில் கூட பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அனுபவம் பெருகிருச்சு உங்ககிட்ட, அனுபவம் அதிகமாகிருச்சு. அனுபவம் டெய்லி வாங்கிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பட் இருக்கிற பழைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு புதுசாக ப்ராப்ளம் வந்ததற்கு எதிர்பார்த்துட்டு இருந்தால் நம்ம பழகிக்கலாம். ப்ராப்ளத்தை கண்டு ஓடுனா நம்மளால லேர்ன் பண்ண முடியாது. நம்ம செஞ்ச மிஸ்டேக்கை திருப்பி செய்யாமல் புதுசாக மிஸ்டேக் செய்யணும். டெய்லி யூ ஹவ் டு மேக் நியூ மிஸ்டேக். ஸோ மிஸ்டேக்கை செய்யாத மனுஷன் கிடையாது. மிஸ்டேக்கை பண்ண பண்ண தான்
அனுபவங்கள் வரும். எனக்கு மிஸ்டேக், எனக்கு ப்ராப்ளமே வரக்கூடாது அப்படின்னா ஒருவனுக்கு லேர்ன் பண்ணுறக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிருது. அப்போது இந்த ஆர்டிக் மாஸ்டர் உலக அளவில் அதிகமான அளவு நீங்கள் தான் விற்கிறீங்க, டெக்ஸ்டைலை நிறைய பண்ணுறீங்க, இந்த மாப் அங்கிற இதையும் செய்கிறீங்க, எல்இடி பல்புகள் செய்கிறீங்க, நிறைய சாதனை பண்ணுவீங்க. உங்களுடைய எதிர்கால குறிக்கோள் நோக்கம் என்ன? நான் என்னோடய தொழில் இப்போ இந்த கம்ம சமுதாயம்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். மனிதனுக்கு ஒரு எந்த மனிதனுக்கும் எந்த சமுதாய மனிதனுக்கும் ஒரு நாலு நிலை. அந்த நாலு நிலையில் முதல்ல குழந்தை பருவத்தில்னா படிக்கிற நிலை, அடுத்தது அவன் வேலை தேடுற நிலை, அடுத்தது அவன் திருமணமாகக்கூடிய நிலை, அடுத்தது அவன் தொழில் தொடங்கி அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற நிலை. இந்த தொழிலெலாம் கடந்து வந்தாங்கிறனால நான் சாதனையாளன் சொன்னதோட அனுபவஸ்தன் அப்படிங்கிற தொழிலில். ஸோ நம்ம சமுதாயத்துக்கு இந்த குழந்தை பருவம் இருந்து படிக்கிற பருவம் வரைக்கும் யாரெல்லாம் படிக்க முடியலையோ அந்த உதவி தேவைப்படுதோ நம்ம சமுதாயத்தின் மூலிமா அந்த நிலையை அடுத்த நிலை கொண்டு போகணுன்னா அவனுக்கு படிப்பறிவை கொடுக்கணும். இதுக்கு காலேஜோ அல்லது ஸ்காலர்ஷிப்போ அல்லது படிப்பக்கூடிய டியூஷனோ அவங்களுக்கு கொடுத்தா அவங்களுக்கு அந்த அறிவு அடுத்த லெவல் போகுது. அதுக்கு அடுத்தது அவன் வேலை தேடக்கூடிய நிலை. அந்த வேலை தேடக்கூடிய நிலையில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் தொழில் நடத்திட்டு இருக்காங்க. அதில் முன்னுரிமையோ அல்லது திறமைக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்களுக்கு வேலையை தேட வைக்கணும். வேலை கிடைச்ச உடனே அவனுக்கு அடுத்தது வந்து ஒரு கல்யாணம், திருமணம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை. அதில் நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு இந்த குரூப்பில் இருந்தால் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அவங்களோட திறமையை பார்த்து அவங்கள பார்த்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அடுத்த நிலைக்கு உயர்றான். இது எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவன் தனியாக இத்தனை நாள் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். ஏன்னா நம்ம சமுதாயத்துக்கே மனசில் அல்லது ரத்தத்தில் ஊறி இருக்கிறது சொந்தமாக தொழில் செய்யணும். அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஆண்டர்பிரனல் எபிலிட்டிங்கிறது நம்ம ரத்தத்தோடையே வந்திருக்கு. ஸோ அதை அவன் ஒரு சமுதாயம் அந்த தொழிலை அவன் தொடங்கணும்னா அந்த தொழிலை தொடங்கக்கூடிய தைரியத்தை கொடுக்கணும். மனசளவில் தைரியம் அவனுக்கு இருக்கும், ஆனால் மற்ற தைரியங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரென்த்தோ மார்க்கெட்டிங் ஸ்ட்ரென்த்தோ அல்லது ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட், மாரல் சப்போர்ட்டோ கொடுக்கணும்னா ஏற்கனவே வளர்ந்த இல்லை வளர்ந்து கொண்டிருக்கிற தொழிலில் இருக்கிற அதிபர்கள் அவனுக்கு தொழில் ஊக்குவிக்கிறதுக்காக ஸ்டார்ட் அப் ஃபண்டுன்னு இப்போ சொல்கிறோம் அல்லது ஒரு ஏஞ்சல் ஃபண்டு அதை உருவாக்கி இதுங்களுக்கு கொடுத்தால் அதில் நம்ம ஷேர் கூட எடுத்துக்கலாம் அந்த டெக்னாலஜியில். ஸோ அவனோட படிப்பு, திருமணம், வேலை, அடுத்து சொந்த தொழில், இது அளவுக்கு அவனை கொண்டு போயாச்சுன்னா இதை அனுபவித்த ஒருவன் திருப்பி இந்த சமுதாயத்துக்கு இவனும் இதை திருப்பி பண்ணுவான். ஸோ இது ஒரு விஷய சர்க்கிள். நாம இப்படி ஆரம்பிச்சு விட்டா அந்த சர்க்கிள் அது பாட்டுக்கு தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கும். சுத்த 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 இந்த சமுதாயம் இன்னும் மேல மேல முன்னேறும். உலக அளவில் நம்ம பெரிய இடத்துக்கு வரலாம். அப்போ உங்களுடைய தொண்டு உள்ளம், உங்களுடைய சின்ன குழந்தையிலிருந்து கல்யாணம் பண்ணி வச்சு, படிப்பு வச்சு கல்யாணம் பண்ணி வச்சு, அவனுக்கு வேற இடத்துல வேலை செய்கிறவனை கொண்டு வந்து சொந்த தொழில் செய்ய வச்சு, இப்படி ஒரு சைக்கிள் மாதிரி செஞ்சு, அதே பையன் மற்றவங்களுக்கு பூரா இதே மாதிரி செஞ்சு, இந்த கம்ம சமுதாயம் மிகப்பெரிய லெவலில் வரணும்னு ஆசைப்படுறீங்க. கண்டிப்பாக இது வந்துடும், கண்டிப்பாக வரும். இது ஏற்கனவே நடந்துகிட்டு இருந்தது. சரி, நடுவில் கொஞ்சம் ஐடி இந்த மாதிரி நடுவில் வந்தவுடனே மக்கள் இந்த இதை விட்டுட்டாங்க. சரி, இதை திருப்பியும் இப்போ உங்களை மாதிரி ஆட்கள் இதில் ஒரு அதை நான் முயற்சி எடுத்திருக்கீங்க, அந்த முயற்சி கரெக்டாக போச்சுன்னா உங்களை மாதிரி 10 பேர் வந்தால் இது ஒரு 100 பேர்த்துக்கு அது என்லைட்டன் ஆகும். அந்த 100 பேர் ஒரு 1000 பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணால் அந்த 1000 பேர் அவங்க பரிசானதுக்கப்புறம் அது 10,000 ஆகும், 10,000 லட்சக்கணக்காக ஆகும். இது ஒரு சைக்கிள். கடவுள் எல்லாத்துக்கும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டார், ஹெல்ப் பண்ணுறதுக்கான டைம் இல்லை அவருக்கு. அதனால் அவர் தாயை படைச்சார், என்னோடய வேலையில் நீ பாதி பண்ணிக்கோ அப்படின்னு ப்ரொடக்ஷன் வேலையை அவர் கொடுத்தார். ஸோ ஒரு கருவை உருவாக்கி ஒருவன் உருவாக்குற வேலையை அம்மா பண்ணுறா. இந்த அம்மாவும் சில வேலையெல்லாம் செய்ய முடியாது, அதை தான் அந்த பணம் அடைச்சவங்க அல்லது நமக்கு வசதி இருக்கவங்க அடுத்தவங்களுக்கு பண்ணணும். ஸோ கடவுளோட வேலையை நம்ம ஒரு பாதி எடுத்து பண்ணாலே அவரு சந்தோஷப்பட்டா நமக்கும் சந்தோஷம், நம்மகிட்ட இருந்து உதவி வாங்குறவங்களும் சந்தோஷம். சரி, அப்போது உங்கள் சொந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு இந்த சமுதாயத்தொண்டு நிறைய செய்கிறீங்க. உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? எனக்கு 2 குழந்தைகள். சரி, ஒரு பொண்ணு ஒரு பையன். ஒரு பையன், அந்த பொண்ணு என்ன செய்கிறாங்க? பொண்ணு MBBS முடிச்சுட்டு இப்போ MD எமர்ஜென்சி மெடிசன் பண்ணுறா. சரி, கல்யாணம் ஆயிடுச்சா? இன்னும் கல்யாணம் ஆகலை, இந்த இந்த வருஷத்துலேருந்து பார்த்துட்ருக்கோம். சரி, ஃபைனல் இயரில் இருக்கா. சரி, உங்கள் பையன்? பையன் BE மெக்கானிக்கல் முடிச்சுட்டு இப்போ ME மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் ஆஸ்திரேலியாவில் பண்ணிகிட்ருக்கான், ஃபைனல் இயரில் இருக்கான். அடுத்தபடியாக இந்த சமுதாயம், கம்ம சமுதாயத்துக்கும் பொதுவாக மற்றவங்களுக்கும் நீங்கள் என்னெல்லாம் செய்யலான்னு நினைக்கிறீங்க? இப்போ நீங்கள் VKR ஐயா வந்து எனக்கு 25 வருஷமாக தெரியும். அவர் பண்ணிகிட்ருக்கிற ஐடிஐயிலேருந்து அவர் மற்ற ஆளுகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுலேருந்து
ஃபாரின் போய் வாஸ்துலேருந்து இப்போ வரும கலையில் வரைக்கும் ஒரு பிரெயின் ஸ்கூலை வச்சுருக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும் வர, இவர் பண்ணுறத வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கணும். இது எல்லாரும் பண்ணுறாங்க, கம்ம சமுதாயத்தை மட்டும் இல்லை, நிறையா சமுதாயத்தில் நிறையா திறமைசாலிகள் இருக்காங்க, தொழிலதிபர் இருக்காங்க, ஆனால் அவங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்சுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது இப்போது இருக்கிற காலகட்டத்தில் டெக்னாலஜினால் ஈஸியாக முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள், யூடியூப் இருக்குது. ஸோ இவர் செஞ்சிட்ருக்கிற தொழில் மாதிரி இவர் மாதிரி ஆட்கள் இவரோடு சேர்ந்து நம்ம சமுதாயத்தில், முதல்ல மற்ற சமுதாயத்தையும் சேர்த்திக்கலாம், பட் முதல்ல நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய திறமைசாலிகளை இனங்கண்டு அவர்களை தொடர்பு கொண்டு அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான மற்றவங்களுடைய அக்செப்டன்ஸையும் வாங்கி இதை எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு இதை ஒரு பெரிய அளவில் கொண்டு போனால் ஸ்போர்ட்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், எதை எடுத்தாலும், திருமணம், வேலை, ஸ்டார்ட் அப், எந்த தொழில் இருந்தாலும், மார்க்கெட்டிங், எல்லாத்துக்கும் ஒரு இன்டகிரேட்டட் ஒரு நெட்வொர்க்கிங் மாதிரி கொண்டு வந்தால் நம்ம சமுதாயம் பெரிய அளவில் வரும். இந்த அளவில் வந்ததை பார்த்தால் மற்ற சமுதாயங்களும் இதே மாதிரி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த சமுதாயத்துக்கு நம்ம ஒரு முன்னோடியாக இருக்கிறதுக்கான ஒரு நிகழ்ச்சி தான் இப்போ விகேஆர் ஆரம்பிச்சிருக்காரு. இது மென்மேலும் தொடரணும், கண்டிப்பாக பெருசாக பெரிய அளவில் வளரும். ஏன்னா நம்ம மக்கள் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவிய எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அதுவும் பெரிய பெரிய நிலைமையில் இருக்காங்க. என்ன மிஸ்ஸிங்னா, அவங்க ஒரு கல்யாணமோ ஒரு நல்ல காரியமோ கெட்ட காரியத்துக்கோ கூடும்போது அவங்களுக்கு இது மாதிரி பேசக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு யூடியூப் மூலமா ஷேர் பண்ணும்போது ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சு அவங்களுக்குள்ளே கம்யூனிகேட் பண்ணி இதை ஒரு குரூப்பாக கொண்டு வந்து பெருசாக பண்ணலாம். இது இனம் அப்படிங்கிறதெல்லாம் கடந்து மனிதனுக்கு மனிதன் உதவி செய்யுங்கிற உதவியில் கொண்டு போயிட்டு அது இனத்தை சேரும்போது இன்னும் நான் செய்கிறது யாருக்கு செய்கிறேன், என் பிள்ளைக்கு செய்கிறேன், என் மாமாவுக்கு செய்கிறேன், என் மச்சானுக்கு செய்யும்போது இன்னும் அதில் அதிகமான பாச உணர்வோடு செய்கிறதுக்காக தான் அந்த இனம்ங்கிறது வரணும். ஆனால் இது நம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம மற்ற சமுதாயத்துக்கு இது ஒரு முன்னோடியாக இருந்து அவங்களையும் ஹெல்ப் பண்ணணும்னு இது என்னோடய விருப்பம். உங்கள் யோசனைக்கு விருப்பத்துக்கு நன்றி. அந்த உலகளாவிய ஒரு கம்மவார் இளைஞர்கள் கம்மவார் வேர்ல்டுன்னு வச்சுருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு 100 இன்ஜினியர்ஸ், 100 கெட்டிக்காரங்க, மிகப்பெரிய சாதனையாளர்கள், அமெரிக்கா, ஜெர்மனி, ஜப்பான், ஆஸ்திரேலியா, மலேசியா, சிங்கப்பூர், துபாய், நைஜீரியா போன்ற நாடுகளில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு மேலே சிவகாசியில் கம்மவார் ஒருங்கிணைக்கும் மகாநாடுன்னு நடத்தினாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. சமுதாயத்தை சேர்ந்த எல்லோருக்கும் படிப்பறிவு கொடுக்கணும், தொழில் கொடுக்கணும், கல்வி, அதுக்கடுத்தது கல்யாணமாகாத பிள்ளைகள் யார் யாருக்கு எந்தெந்த ஸ்டேஜில் எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி என்ன வேணுங்கிறதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கம்மவார் உலகம் வச்சுருக்கோம். இருந்தாலும் உங்களுடைய பெரியவங்களுடைய யோசனை, உங்களுடைய ஆழ்ந்த அனுபவங்கள் இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு நிறைய இது மாதிரி நிறைய செய்கிறோம். கம்மவார் சமுதாயம் வந்து உலகத்திலே மிகப்பெரிய சாதனை படைக்கணும்னு நினச்சி நாங்கள் உங்கள் யோசனைக்கு நன்றியா. நன்றி.